Oh, yes, that is the start New Zealand were looking for. It is the big fish as well. தோனியும் ஜடேஜாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ல மேட்ச் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா இவ்ளோ க்ளோஸ் வந்து அவுட் ஆயிட்டான். ஃபினிஷ் பண்ணினா நல்லா இருந்திருக்கும். ஏன் இப்ப பதற? அந்த பக்கம் பாரு யார் நிக்கிறான்னு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபினிஷர். இதுக்கு பேர் தான் மச்சான் டெஸ்டினி. எவ்வளவு பேசினானுங்க. இப்ப பாரு தோனி தான் இந்தியாவை ஃபைனல் கூட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சு. வேற லெவலில் அடிக்க போறாரு. அதெல்லாம் சரிதான் மச்சான். ஆனால் மேட்ச் மட்டும் தோத்துட்டோன்னு வையேன், எல்லாத்துக்கும் காரணம் தோனி தான் ப்ளேம் பண்ணுவானுங்கடா. மச்சான் தோனிக்கிட்ட இந்த லக் இருக்கு மச்சான். நீ வேணா அவர் கரியரை பாரு. 2007 வேர்ல்ட் கப் T20 ஜோகிந்தர் சர்மாக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2011 வேர்ல்ட் கப்பில் யுவிக்கு முன்னாடி பேட் பண்ண வந்தார். அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் அதே மாதிரி தான். போடு செம்ம. எப்படி சொல்லி வாய மூடல சிக்ஸ் பறக்குதா? வேற லெவல். நீ எப்படியும் ஜெயிச்சிருவாங்கடா. நான் போய் சிப்ஸ் எடுத்துட்டு வரேன். ரீச் ஆகுற மாதிரி இருக்கு. அவுட்டா? அது ரன் அவுட்டா? டேய் தோனி கரியில ரன் அவுட் ரொம்ப கம்மிடா. ஹி இஸ் ஜஸ்ட் தட் ஃபா. Look at the back screen everybody. Look at it. It says that magic three letter word. And MS Dhoni is at the last time he leaves the big stage. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தோனி அவுட் ஆவாரன்னு எதிர்பார்க்கல, அது ரன் அவுட் ஆவாரன்னு சுத்தமா எதிர்பார்க்கல. ஏ சரவணா, உள்ள போலாமா? ஐபிஎல் எப்படியா சிஎஸ்கே ஜெயிக்கணும்டா. தோனி யாருன்னு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணும். தலனா யாருன்னு காட்டணும்டா. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு வேர்ல்ட் கப்ல. இல்லைன்னா வேற லெவல் ஃபினிஷா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, மேபி தோனியோட டெஸ்டினி ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணி T20.
டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் வரவேற்பதாக தெரிவித்தார். கொரோனாவிற்கு மூன்று தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிப்பதில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு இந்தியருக்கு கொரோனா தடுப்பு மருந்து கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், என் தாத்தா வந்து என்கிட்ட சொன்னார், புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான், முடியெல்லாம் நீளமாக விட்டு பயங்கரமாக அடிக்கிறான்னு சொல்லி டிவி போட்டார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோனியை பார்த்தேன். ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சதுலாம் எனக்கு தெரில, பட் இன்னும் அதே ஃபீல் வேற லெவலில் இருக்கு. பர்ஃபெக்ட் எண்டிங் வர இது என்ன ஃபேரி டேலா இல்லை இந்த லக் டெஸ்டினி இதெல்லாம் உண்மையா? உனக்கு ஞாபகம் இருக்கா 2007 T20 வேர்ல்ட் கப்பில் டை அனுப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக பவுல் அவுட் பார்த்தோம். மேபி பாகிஸ்தான் டீமுக்கு அப்படி ஒன்று இருக்கும்னு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் எல்லா ப்ராக்டிஸ் செஷனுக்கும் முன்னாடி பவுலோட்ட வார்ம்அப்பாக வச்சது யார்? தோனி தானே. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு பேர் லக்கா கிடையாது. 2011 வேர்ல்ட் கப்பில் ஃபார்மில் இருந்த யுவராஜுக்கு முன்னாடி இறங்கி பர்ஃபார்ம் பண்ணது டெஸ்டினியா? என்னதான் நம்ம அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தாலும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற அந்த கட் ஃபீலிங்கை நம்பி வந்தது செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் டிட்டர்மினேஷனும். அந்த டைமில் இதை பண்ண எவ்வளோ தைரியம் வேணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. 2019 வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஜெயிச்சிருந்தா கூட தோனிக்கு ஏதோ லக் இருக்குது, அவர் தொட்டதெல்லாம் தங்கம் தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய அவர் அதுக்காக போட்ட ஹார்ட் ஒர்க்கை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. 2019 வேர்ல்ட் கப்பில் நாம் தோத்துட்டோம், ஆனால் இப்போ தெரியுது வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம். எங்கள் அப்பா ஐஐடி கரக்பூரில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு வாட்டி நான் அவரை பார்க்க போனேன். எங்கள் அப்பா ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டார். அங்கேருந்து டிக்கெட் கலெக்டர் எங்கள் அப்பாவுக்கு ஃபைன் போட்டார். அன்னைக்கு நாங்கள் யாரை வேணால் பார்த்துருக்கலாம், ஏன் தோனியை கூட பார்த்துருக்கலாம். அப்படி இருந்த மனுஷன் தான் இன்னைக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன். இதுக்கு மேலே என்ன மச்சான் ப்ரூவ் பண்ணும்? எல்லாருக்கும் வேணாம் சிஎஸ்கே எப்படியா சிந்த வாட்டி கப்படிச்சா போதுன்னு இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு என் தலைவன் கேப்டன் கூல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விளையாடுறது பார்த்தாலே போதும். சென்னை சூப்பர் கிங்ஸ்
அணியின் பயிற்சிக்காக மகேந்திர சிங் தோனி சென்னை. ஏ மச்சான், இதுவும் நல்லா ஜாலியா தானே இருக்கு. I work my way from place to place, you know, tramp steamers and stuff. But I won my ticket on Titanic, the lucky hand of Kobe. என்னடா ஹரி, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்குன்னு லக்கி டிஷர்ட்டை போட்டிருக்க போல. சரி சரி, காடை போடு.